டேய் அந்த மத்து பின்னாடி ஒளிஞ்சிருக்கான் பாரா, அவன்தாடா. சுரா சுரா அண்ணா, இங்க ட்ரெஸ் மாத்த ஏதாச்சும் ரூம் இருக்குமா? காத்தோட்டமா பின்னாடி மாத்திரனா 50 ரூபாப்பா, ரூம் என்ன 200 ரூபா. அப்ப ரூமே ஓகேண்ணா. டேய் அவங்களை கூட்டுப்படா பின்னாடி. நோ கம்முண்ணா, சிக்கன் நான் அடிக்க போறேன், உள்ள போறேன் பாருங்க. குரா போனை கீழே வச்சுட்டு வேலையை பாடுறா. அப்ப நீ போனா நீ வாக்கா. பாய் யார் இவங்க? ஓ நீ தேரே பூசல, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருண. ரெடி அப்பா அம்மா இருக்காங்களா? இல்லண்ணா. ஐயய்யே இந்த ரெஜிஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆச்சு, அப்பா அம்மா இல்லனா ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாரே. அதெல்லாம் அட்வகேட் கிட்ட பேசியாச்சேனா. யார் அட்வகேட்? அண்ணன் தான், நம்ம ஃப்ரெண்ட் தான். பாய் வணக்கம். பாய் என்ன பாய், யார் வந்தாலும் கட்டிங் போடாம ஓட மாட்ட போலகுதே. வாங்க வாங்க, நமக்கு வர வேண்டிய வருமானம் போச்சா? எப்படி வா இந்த பொண்ணுங்களுக்கு இவ்வளோ தைரியம் வருது? தூங்கி எழுந்து நைட்டியோட அப்படியே வந்து பட்டு பொடி இங்கே கட்டிட்டு கல்யாணம் பண்ண போறாங்க. அட நீ வேறண்ணா, அலைபாத ஸ்டைலில் தான் இங்கே முக்காவாசி கல்யாணம் நடக்குது. பசங்க தான் பயப்படுவானுங்க, ஆனால் இந்த பொண்ணுங்க இருக்குதே. எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எவ்வளவு செலவாகும், யாருக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்களா? இப்படி டிசைன் டிசைனாக கேட்கும். 2 நாள் கழித்து வீட்டில் மாட்டினதுக்கப்புறம் தெரியாமல் கையெழுத்து போட்டேன், எனக்கு எங்கள் அப்பா தான் முக்கியம்னு வந்து அழுகும். நமக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும். நீங்கள் தானே இருப்ப, இன்னும் இந்த மாதிரிலாம் பல கூத்த பார்ப்பேன். நமக்கு துட்டு வந்துச்சா அவ்வளோதான். இந்தாங்க சாப்பிடுங்க, காசெல்லாம் வேண்டாம், பார்த்து போயிட்டு வாங்க. ஏன்னா 7 ரூபாய்க்கு டீ விற்றா லாபம் வருதா? ஒரு நாளைக்கு 500 ரூபா வருமானம் வந்தால் தான் சென்னையில் வாடகை கொடுத்து சோறு சாப்பிட முடியும். உன்னை பார்த்தா சம்பாதிக்க வந்த மாதிரி தெரியலையே. வயசானவங்களை பார்த்தா நீ பாட்டுக்கு ஃப்ரீயாக டீ கொடுக்குற, என்ன உன் கணக்கு? யாருமே இல்லாமல் இருக்கல்ல, அதுதான் இவங்களாம் பார்த்தா மனசு கேட்கல. பாய் இப்போல்லாம் நல்லதுக்கே காலலண்ணா, நான் வெறும் பேக் மட்டும் விற்று எங்கள் அம்மாவையும் அக்காவையும் காப்பாற்றலை, சைடில் புரோக்கர் வேலையும் பார்க்குறேன். இங்கே திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணுறதுக்கு பசங்க வருவாங்க, அவனுக்கிட்ட அப்படியே நேக்காக பேச்சு கொடுத்து கருணாண்ணங்கிட்ட அனுப்புனா 500 ரூபா கமிஷன். ஓகே பாய். ஆமாம் கருணாண்ண இந்த பக்கம் அடிக்கடி வருவாரா? அடுத்த முறை வரும்போது சொல்லுங்கள், நானும் பார்க்கணும். ம், சரிங்கண்ணா. இதோ கருணாண்ணே வந்துட்டார். என்னமா நாங்கள் உன்ன ஊரில் எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம், இங்கே வந்து இப்படி கிடந்து கஷ்டப்பட்டு இருக்க? ஒரு சபதத்தை பண்ணி முடிக்கிறது என்ன அவ்வளோ சாதாரணமான விஷயமா? இன்னைக்கு தான் இந்த கருணா அவன் நேரில் பார்த்து பேசணும். அவன் தேதி அவனே குறிச்சுக்கிட்டான். சூப்பர் மாப்பிள, சரியாக ஸ்கெட்ச் போட்டு தூக்கிறான் அவனை. ஏய் எப்படா கூட்டிட்டு போக போறேன், இப்படியே சொல்லு. நான் இங்கே சலீம் பாயின்றது. நான் தான் செங்கல்பட்டுலேருந்து வரீங்களா? கருணாண்ணே சொல்லியிருந்தாரு ஒரு 11 மணிக்கு வரேன், வெயிட் பண்ணுங்க. சரிண்ணா கொஞ்சம் பார்த்துக்கோங்க, வெளியில் போயிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுமா, வந்து சரி. பாய் யார் பாய் அவங்க? ஒரு 10 நிமிஷம் பார்த்துங்கண்ணே, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. ஏம்மா சின்ன பொண்ணா இருக்க, இதெல்லாம் தப்பா தோணலையா? படிச்சுட்டு இருக்கியா? காலேஜ் ஃபைனல் இயர். எந்த ஊர்? செங்கல்பட்டு. பையன் படித்து நல்ல வேலையில் சேர்ந்ததுக்கப்புறம் வீட்டில் பேசிக்கலாம்ல, எதுக்கு இவ்வளோ அவசரம்? அவன் கூட மொபைலில் பேசிக்கிட்டு இருந்தேன்னா வீட்டில் மாட்டிக்கிட்டேன். அவன் வேற ஜாதி, எப்படியும் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்பா செத்துருவேன்னு சொல்கிறாரு, கல்யாணம் பண்ணிக்காட்டி இவன் செத்துருவேன்னு சொல்கிறான். அதான் அப்போது அப்பா செத்தா பரவாயில்லையா? ரெண்டு பேரில் யார் முக்கியம்னு யோசிச்சேன்னா அப்பா வாழ்ந்து முடிச்சிட்டாரு, வயசும் ஆயிடுச்சு. எனக்கு மாறினா ரொம்ப இஷ்டம், அவன் பாவம்னா ரொம்ப நல்லவன். இப்படி வா. என்னாச்சுங்க? பாப்பா இதெல்லாம் இங்கே பேசக்கூடாது,
நம்ம ஆதங்கத்தை காட்டுறதுக்கு இது இடம் இல்லை. அந்த கருணாப்பைய வக்கீலுக்கு தெரிஞ்சா உன்னை வெட்டியே போட்டுருவான். இதெல்லாம் கண்டுக்காத பொழைக்கிற பொழப்பு மட்டும் பாரியா பிரபா. புரியுதுங்கய்யா. நான் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தேன், டபுள் இன்ஜின் பார்த்து சொல்றீங்களா? முடிஞ்சது சார். அண்ணா எல்லாம் முடிஞ்சது. ஏய் புறா, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு, குடி சீக்கிரம் அப்பா ஆயிடுறா. ஒரு செல்ஃபி. என்னை கவர் பண்றா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதாடா? ஆமா முடிஞ்சது. எங்க தங்க வைக்க போறீங்க? ரிட்ரீல்ஸ்ல நம்ம ஃப்ரெண்ட் வீட்டு இருக்குனா, அங்க தங்க வைக்கலாம்னு பிளான். பொண்ணு வீட்டுல ஒரே கலவரமா இருக்கு, பொண்ணை தேடிட்டே இருக்காங்க. அதான் தூரமா எங்காச்சும் தங்க வைக்கலாம்னு. தம்பி சொல்றது கரெக்ட். ஒரு மூணு நாளைக்கு என் பொறுப்புல தங்க வைக்கிறேன். அதான் நீ சொல்றதோட சேஃபா இருக்கும். கரெக்ட் தான்டா. பசங்க ஒரு வாரம் என்ஜாய் பண்ணட்டும், அப்புறம் ஒரு அஞ்சு அட்வொகேட் டீமோட போயிட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கலாம். சரிண்ணா. சரிண்ணா. நீங்களாம் கிளம்புங்க. சாயந்தரம் அஞ்சு மணிக்கு சர்டிஃபிகேட் ரெடி ஆயிரும். நீ மட்டும் வந்து சைன் பண்ணி வாங்கிட்டு. பாய். நானா? இவங்க என்ன பாய் மேரேஜ் சர்டிஃபிகேட் ஒரே நாளில் கிடைக்குதுன்னு சொல்கிறானுங்க? நோ, எந்த நாட்டில் நான் இருக்க? நீயே பணம் கொடுத்தா ஒரு மணி நேரத்தில் மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிடுவானுங்க. இவனுங்கெல்லாம் கூகுளே விளம்பரம் கொடுத்து கல்யாணம் பண்ணி சம்பாதிக்கிறானுங்க. ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கல்யாணம் நடக்குதுல்ல பாய்? பாய் கொஞ்சம் வாங்க பாய். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது பாய். அடுத்த வாரம் வேற ஒரு ஜோடி வராங்க, அப்ப பார்க்கலாம். வரேன் பாய். ஆ சரி. ஆ வாங்க பாய். எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆ சரி. டேய் சரக்கு சாப்பிடுவோம்ல? ஆ சாப்பிடுவோம்ண்ணா. தம்பிங்க வாப்பா. ஆ சொல்லுண்ணா. ஒரு பீரு. ஆ ஒரு பிராண்டி. ஆ ஒரு ஹாஃப் வோட்கா. அப்படியே சைடி சுண்டலாம் எடுத்துருவோம். டென்ஷன் இல்லாமல் வர்றா அடி. மாப்பிள்ள, இங்கே வியாசர்பாடி ஜங்ஷனில் இருக்கிற ஒயின் ஷாப்பில் இருக்கு. கர்ணா இங்கே தான் இருக்கான். வரும்போது ஒரு நாடகம் வந்துடும். இன்னும் பத்தே நிமிஷத்தில் அங்கே இருக்கும் மாப்பிள்ள. என்னடா பொண்ணு வீட்டில் பிரச்சனை பெருசாக இருக்குங்கிறாங்க. ஏண்டா வசதி வாய்ப்பு அவங்க பேக்ரவுண்ட்லாம் எப்படி? 20 ஏக்கர் நஞ்சனே, 5 ஏக்கர் பூந்தோட்டம், 5 ஏக்கர் வெத்தலை தோட்டம், நில குத்தகையே வருஷத்துக்கு 20 லட்சம் வரும்னா பார்த்துக்கோங்களேன். அவள் அப்பா எப்போவுமே அந்த பொண்ணை திட்டே இருப்பானே, அந்த கேப்பில் 2 வார்த்தை பாசமாக பேசி மாய்க்கிட்டேன். இந்தபடி இங்கே இருக்க மாட்டேன். உள்ளே தான் சரக்கு அடிச்சுட்டுருக்கோம். கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணலாம். அண்ணா நீங்கள் தெய்வம்ண்ணே, எனக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சு ஒயின் ஷாப் கொண்டு வந்து உங்கள் கையாலே ஊற்றி தரீங்கண்ணே. உங்களை மாதிரி நல்லவங்க நாட்டில் 4 பேர் இருந்தால் போதுண்ணே. எங்களை மாதிரி பசங்க படிச்சுட்டு வேலை வெட்டி தேடி கஷ்டப்படாமல் பணக்கார மாப்பிள்ளையாவே வாழ்ந்துடலாண்ணே. டேய் உனக்கு மட்டும் இல்லடா, ஊர்ல பசங்க யாருக்குனாலும் சொல்லு, அண்ணன் நான் பாத்துக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டல்லண்ணா, நம்ம பசங்க எல்லாத்துக்கும் நீ தான் நான் குரு. அண்ணே சொல்லுங்கண்ணே. ஒயின் ஷாப் போடா, கொஞ்சம் வேலையா இருக்கண்ணே. வாடான்ற. சரி தோ வரண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே. ஆடு சிக்கி இருக்கு, ஒரு கைப்பிடி ரூமுக்கு போலாம். சரிங்கண்ணே. டேய் பார்த்து கூட்டாடா, நல்லா லவ் பண்ணலாம், நமக்கு போல போடாது.